நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு முறை நான் அமெரிக்கா செல்லும்போது ஜன்னல் சீட் அருகில் அமர்ந்திருந்தேன் அப்போது ஒரு பெரிய உருவம் என்னுடைய அருகில் வந்து அமர்ந்தது என்னுடைய சீட்டின் முக்கால்வாசி இடத்தை அடைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் நான் வேறு வழி இல்லாமல் ஜன்னல் ஓரம் ஒட்டி கொண்டேன் அந்த பெண்மணி என்னை பார்த்து ஹாய் என்றார் நானும் வேண்டா வெறுப்பாக ஹாய் என்று சொன்னேன் இந்த அம்மாவோட எப்படித்தான் உட்காந்து போவதோ என்று எண்ணியபடி சன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு பெரிய கை என் முகத்துக்கு நேராக நீட்டியது என் பெயர் லாரா என்றாள் நான் அமெரிக்கா நீங்களும் அமெரிக்காவா என்றாள் இல்லை மலேசியா என்றேன் சலிப்போடு ஓ சாரி நீங்கள் அமெரிக்கான்னு நினச்சேன் இன்னும் ஆறு மணி நேரம் ஒன்றாக பிரயாணம் பண்ண போகிறோம் கை கொடுங்க ஜாலியாக பேசிக்கிட்டே போகலாம் என்றால் நானும் வேறு வழி இல்லாமல் கையை நீட்டினேன் அந்த அம்மா அவர்களை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் தான் ஒரு டீச்சர் என்றும் தன் மாணவர்களுக்கு நிறைய பொருட்கள் வாங்கி கொண்டு போவதாகவும் தன் குடும்பத்தார் தனக்காக ஏர்போர்ட்டில் காத்து இருப்பார்கள் என்றும் சொல்லிக்கொண்டே வந்தாள் நான் எல்லாவற்றிற்கும் ஒரு வரியில் பதில் சொல்லி கொண்டு வந்தேன் அவர் பேசும்போது நன்கு படித்தவர் என்பதும் சைக்காலஜி நன்கு தெரிந்தவர் என்பதும் அவர் மேல் எனக்கு மரியாதையை ஏற்படுத்தியது பணிப்பெண் எங்களுக்கு உணவு கொண்டு வந்தார் இருவரும் எடுத்துக்கொண்டோம் பனிப்பெண்ணிடம் உங்கள் இந்த சேவைக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள் என்று சொன்னார் பனிப்பெண் கொண்டே போனார் யானை மாதிரி இடத்தை அடைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கேன் நான் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து கொள்கிறேன் நீங்கள் பிரியா சாப்பிடுங்கள் என்று சொன்னார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பெண் மேல் எரிச்சல் அடைந்த நான் இப்போது அவர் பேச பேச சிரித்து ரசித்து கேட்டுக்கொண்டு வருகிறேன் அந்த அம்மா பேசுவதை எல்லாரும் ரசித்து கொண்டு கேட்டுக்கொண்டு வந்தனர் ஆரம்பத்தில் அவர் உருவத்தை பார்த்து எல்லோரும் கேலி செய்தார்கள் இப்போது அவருடன் ஆவலாக பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் வந்தார்கள் அந்த விமானத்திலேயே அவர்தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் உங்கள் உடம்பை குறைக்க ஏதாவது முயற்சி எடுத்தீர்களா என்று கேட்டேன் இல்லையே நான் ஏன் உடம்பை குறைக்கணும் குண்டாக இருந்தால் இதய நோய் வரும் அதனால் தானே சொன்னேன் என்றேன் கண்டிப்பாக கிடையவே கிடையாது முழு நேரமும் எடையை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்ற உங்களை மாதிரி ஆட்களுக்குத்தான் இதய நோய் வரும் விளம்பரங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்கள் உடல் குண்டாக இருக்கிறது என்று தாழ்வு மனப்பான்மையை எங்களிடம் வாருங்கள் என்று விளம்பரப்படுத்துவார்கள் நான் பிறக்கும்போதே குண்டாக பிறந்தேன் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுகிறேன் நன்றாக நடக்கிறேன் எனக்கு எந்த கவலையும் கிடையாது எனக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும்போது உடல் எடையை குறைக்க வேண்டும் நான் என்று என்ன நேரத்தை வீணடிக்கவே இல்லை மற்றவர்கள் தான் என்னை பார்க்கும்போது குண்டு என்றும் சோம்பேறியாக இருப்பாள் என்றும் நினைக்கிறார்கள் நான் உடல் அளவில் தான் பெரியவள் ஆனால் மனதளவில் நான் குழந்தை உங்களை விட எனக்கு மனதளவில் தைரியம் ஜாஸ்தி உங்கள் பின்னாடி ஆண்கள் துரத்திருக்கிறார்களா என்று விளையாட்டாக கேட்டேன் ஆமாம் துரத்தி இருக்கிறார்கள் என்றார் நிறைய ஆண்கள் உருவத்தை பார்ப்பதில்லை மனதை மட்டுமே பார்ப்பார்கள் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது இரண்டு பிள்ளைகளும் இருக்கின்றனர் என்றார் நான் டீச்சராக இல்லாமல் இருந்தால் பெரிய ஆலோசராக மாறியிருப்பேன் நிறைய ஆண்கள் என்னிடம் வந்து ஆலோசனை கேட்பார்கள் கடவுள் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் அதை என் பெரிய உருவத்தில் வைத்து மகிழ்ச்சி அடைந்து வருகிறேன் என் எடையை குறைத்து என் சந்தோஷத்தை நான் இழக்க விரும்பவில்லை நிறைய பெண்கள் திருமணத்திற்கு பிறகு குண்டாகி விடுகிறார்கள் அதற்காக அவர்கள் கணவன்மார்கள் அவர்களை விருப்பதில்லையே லாரா பேச்சை கேட்டு விமானத்தில் இருந்த அனைவரும் கைதட்டினர் விமானம் தரையிறங்கியதும் லாராவை அழைத்து செல்ல பெரியவர் உருவம் கொண்ட அவர் உறவினர்கள் வந்திருந்தனர் பயணம் செய்த அனைவரும் லாராவுக்கு டாட்டா காட்டி வழி அனுப்பி வைத்தனர் லாரா போகும்போது என்னை பார்த்து கண்ணடித்துவிட்டு சென்றாள் நான் பார்த்த பெண்களிலேயே இவளை போன்று ஒரு அழகியை பார்த்ததில்லை என்று என் மனம் சொல்லியது நண்பர்களே மனிதர்களின் உடலை பார்க்காதீர்கள் உள்ளத்தை மட்டும் பாருங்கள் உடல் பருமன் ஒரு குறை அல்ல இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கோம் வெயிட்டாக இருக்கோம் வெயிட்டை குறைக்கணும் வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கான ஒரு பதிவு வெயிட்டை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க நல்ல ஆரோக்கியமான வெயிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு நோயும் நொடியும் இல்லாமல் நூறு வருஷம் வரைக்கும் நீங்கள் வாழலாம் இந்த பதிவு படுத்திருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்